हेलो फ्रेंड्स போன எபிசோட்ல மல்டிபிள் பேजेस எப்படி யூஸ் பண்றது பேजेसக்கு அவங்க தர ஆப்ஷன்ஸ் என்ன என்ன மல்டிபிள் பேजेस டவுன்லோட் பண்ணும்போது அத zip ஃபைலா டவுன்லோட் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கறது பத்தி பார்த்தோம் இந்த எபிசோட்ல ஒரு டிசைனுக்குள்ள QR கோடையும் எமோஜிஸையும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல நான் Canva ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் மூலமா போய் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி முடிச்சிங்கனா Canva கிரெடிட்ஸ் கிடைக்கும் அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நீங்க Canva ல பிரீமியம் எலிமெண்ட்ஸ் பர்சேஸ் பண்ணலாம் இப்போ நாம QR கோடைய எமோஜிஸை எப்படி ஆட் பண்றது அப்படினு பாப்போம் இங்க சைடுல மோர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதுக்குள்ள போங்க அதுல ஆப்ஸ் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல எமோஜி QR கோட பத்தி நாம பார்க்க போறோம் அது இல்லாம Facebook Instagram லிங்க் பண்றது இல்ல Drive Google Maps அப்படினு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் எமோஜிஸ் அண்ட் QR கோட்ஸ் மட்டும்தான் அதுல ஃபர்ஸ்ட் எமோஜியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணேனா எல்லா எமோஜிஸும் லோட் ஆகுது கேட்டகரி வைஸ் நிறைய எமோஜிஸ் பிரிச்சிருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குறது ஸ்மைலீஸ் அண்ட் பீப்பிள் அதே மாதிரி கீழ வந்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இருக்கு அனிமல்ஸ் அண்ட் நேச்சர் இருக்கு அதே மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் மேக்ஸிமம் நீங்க வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ற எல்லா எமோஜிஸுமே இதுலயும் இருக்கும் இதுல ஒரு எமோஜியை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல கிராப் ஃபிளிப் பொசிஷன் டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா மேலே கலர்ஸை மாத்திக்கலாம் இங்க பாருங்க இந்த ப்ரவுன் கலரை இப்போ நான் ரெட்டா மாத்துறேன் மாத்துற உடனே நம்ம எமோஜியே டிஃபரெண்டா மாறிடுச்சு அந்த மாதிரி நீங்க எமோஜியோட கலர்ஸை முக்கியமா மாத்த முடியும் அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க சைடுல டெக்ஸ்ட் வீடியோஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி எமோஜிஸ்னு ஒரு புது டேப் ஓபன் ஆயிடுச்சு இது மேலே நீங்க வச்சிருந்தீங்கன்னா சைடுல ஒரு க்ளோஸ் பட்டன் காட்டுது அது ஏன்னா எமோஜிங்கிறது எக்ஸ்ட்ராஸ் மாதிரி இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கு ஆனா எமோஜிங்கிறது புதுசா சேர்ந்துருக்கு இதை நீங்க இப்படியே விடணும்னா விட்டுடலாம் அப்படி இல்லை இதை நான் விட்டுட்டு மோர்ல இருந்து புதுசாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்ததான் நம்ம QR கோடை பத்தி பார்ப்போம் இங்க QR கோடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுல ஒரு URL கேக்குது நான் www.google.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஜென்ரேட் கோட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு QR கோட் இங்க டிசைன் ஆயிருது இதை நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம் இல்ல மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் நம்ம டிசைன்ல பிளேஸ் பண்ணிடலாம் தம்ப்நெயில்ஸ்ல பெருசா QR கோட் யூஸ் ஆகலன்னாலும் மற்ற இடத்துல முக்கியமா பிசினஸ் சம்பந்தப்பட்ட டிசைன்ஸ்லாம் யூஸ் ஆகும் இப்போ போஸ்டர்ஸோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ யூஸ் பண்ணும்போது கீழே இந்த QR கோட் வச்சிட்டீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கோ இல்லை யூடியூப் சேனலுக்கோ வியூவர்ஸை ரீடைரக்ட் பண்ணி விடலாம் இதுக்காக தான் QR கோடை யூஸ் பண்றோம் இந்த எபிசோட்ல எமோஜிஸையும் QR கோடையும் கேன்வால எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கேன்வால உள்ள மற்ற ஃபீச்சர்ஸை பத்தி பார்ப்போம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க